எல்லோருக்கும் வணக்கம் நம்மளில் நிறைய பேர் ஃபீனிக்ஸ் பறவையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் எவ்வளோ இருந்து கீழே விழுந்தாலும் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் அதை விட அதிகமான எனர்ஜியோடையும் அதை விட அதிகமான வேகத்தோடையும் அதை விட அதிக உயரத்துக்கு பறக்கக்கூடிய ஒரு பறவை எக்ஸாக்ட்லி இவங்களுடைய கேரக்டர் இப்படிதான் சொல்லலாம் அதை பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயமாக தான் அவங்களுடைய நினைவிடம் ஃபீனிக்ஸ் பறவையோட வடிவமைப்பில் கட்டியிருக்காங்க நன் அதர் தென் ஹெட்ஸ் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு செல்வி ஜே ஜெயலலிதா அவங்களுடைய கலெக்ஷன் ஆஃப் ஃபோட்டோஸ்லாம் தான் பார்க்க போகிறோம் அவங்க கடந்து வந்த பாதை எந்த மாதிரியானது ரொம்ப சென்சிட்டிவாக ரொம்ப சமத்தாக ஒபீடியண்ட்டாக டிசிப்ளின்டாக இருந்த அந்த குழந்தை இன்னைக்கு ரொம்ப ஸ்டபர்டான ஒரு பர்சனாலிட்டியாகவும் ரொம்ப ஸ்டிஃப்பான ஒரு பர்சனாகவும் வெளியில் தெரிஞ்சதுக்கான காரணம் என்ன எந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க க்ராஸ் பண்ணி வந்திருக்காங்க லைஃப்பில் அப்படிங்கிறத பற்றியும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கோமலவல்லி அப்படிங்கிற ஒரு இயற்பெயரோட தான் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்கள் ஒரு கர்நாடகாவில் பிறக்குறாங்க பிறந்தது கர்நாடகாவா இருந்தாலும் இவங்களுடைய நேட்டிவ் அம்மாவுடைய அப்பா ஊர் எல்லாமே ஸ்ரீரங்கம் தான் அங்க இருந்து ஃபேமிலியோட செட்டில் ஆகணும் அப்படிங்கிற தான் ஹிந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் லிமிடெட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க மைசூருக்கு ஷிப்டும் ஆகிறாங்க இந்த பக்கம் அப்பாவுடைய அப்பா திரு நரசிம்ம ரங்காச்சாரி அவர்கள் சர்ஜன் அண்ட் கோட் பிசிஷியனா அன்னைக்கு இருந்த மைசூர் மகாராஜா இருந்திருக்காங்க ஒரு ராயல் ஃபேமிலி சொல்லலாம் ஜெயலலிதா அவர்களை அப்பா வேதவள்ளி அவர்கள் அப்பா லாயரா இருந்திருக்காரு ஆனால் அவங்களுடைய அப்பாக்கு இருக்கக்கூடிய ஒரு சில கெட்ட பழக்கங்கள்னால அவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய நிலைமையும் வந்துருச்சு தான் சொல்லணும் ஜெயலலிதா அவங்களுக்கு இரண்டு வயசு இருக்கும் போதே அவங்களுடைய தந்தையை இழக்க வேண்டிய சூழலும் வருது கூட பிறந்தவங்க ஜெயலலிதா அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்காங்க ஜெயக்குமார்னு சொல்லி ஜெயலலிதா அப்படிங்கிற நேம் எங்கிருந்து வந்துச்சுன்னா இவங்க இதுக்கு முன்னாடி வாழ்ந்த இரண்டு வீடுகள் ஜெயா விலாஸ் அதுக்கப்புறம் லலிதா விலாஸ் இந்த ரெண்டு பேர்களையும் தான் இணைத்து ஜெயலலிதா அப்படின்னு நேமும் வைக்கிறாங்க அப்பா இறந்துட்டாங்க சோ ஆப்வியஸ்லி குடும்பத்துடைய தலைமை பொறுப்பு அப்படிங்கிறது அம்மா தான் எடுத்தாக வேண்டிய சிச்சுவேஷன் அண்ட் இவங்களுடைய அம்மாவான வேதவள்ளி அவர்கள் ஷார்ட் ஹாண்டும் டைப்ரைட்டிங் முடிச்சதுனால பெங்களூர் இருக்கக்கூடிய செக்ரேட்ரியல கொஞ்ச நாள் ஸ்டெனோடைபிஸ்டாவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ ஜெயலலிதா அவங்களுடைய ஸ்கூலிங் அப்படிங்கிறது பிஷப் காட்டன் கேர்ள்ஸ் ஸ்கூல் பெங்களூரில் தான் கொஞ்ச நாள் இருக்கு ஜெயலலிதா அவங்களுடைய அம்மாவோட கூட பிறந்தவங்க தான் அம்புஜவல்லி அப்படிங்கிறவங்க அவங்களுடைய ஸ்கிரீன் நேம் வித்யாவதி அவங்க நிறைய படங்கள் எல்லாம் நடிச்சிட்டு இருந்ததுனால ஒரு சில எல்லாம் ஜெயலலிதா அவங்களுடைய அம்மாவான வேதவள்ளி அவங்களுக்கும் வர ஆரம்பிச்சது அண்ட் அதுக்கப்புறமா தான் ஓகே நம்மளும் சினிமாவில் நடிக்கலாம் இன்ஃபேக்ட் அவங்களுக்கு முன்னாடியே சினிமாவில் நிறைய ஆஃபர்ஸ் வந்திருந்தாலும் அப்போ சினிமாவில் நடிக்கக்கூடிய ஐடியா கிடையாது இன்றைக்கி குடும்ப சூழ்நிலை வந்தாக வேண்டிய கட்டாயம் அப்படிங்கிற ஒன்று இருக்குது ஸோ வேதவள்ளி அவங்களும் சினிமாவில் ஜாயின் பண்ணுறாங்க ஜெயலலிதா அவங்களுடைய அம்மாவுக்கும் நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் டென்னிஸ் பிளேயர் அவங்க ஒரு சிங்கர் ஆக்ட்ரஸ் வீணா நல்லா பிளே பண்ணுவாங்க வயலின் பிளே பண்ணுவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாத அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் அப்படிங்கிறதே ரொம்ப கம்மி ரொம்ப நல்லா ஸ்விம் பண்ணுவாங்களாம் அண்ட் கிராஸ் கண்ட்ரி சைக்லிங் காம்படிஷன் எல்லாம் கூட வின் பண்ணியிருக்காங்களாம் ஸோ பெங்களூர்ல இருந்து ஃபேமிலியோட மூவ் பண்ணி சென்னைக்கு வந்துடுறாங்க அண்ட் சென்னையில் சர்ச் பார்க் கான்வென்ட்ல தான் ஜெயலலிதா அவங்களுடைய ஸ்டடிஸை கண்டினியூவும் பண்ணுறாங்க ஸ்கூல் டைம்ல பயங்கர சுட்டியான ஒரு குழந்தை இவங்க இன்ஃபேக்ட் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பாங்களாம் எஸ்பெஷலி ி மே ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் தான் எடுக்கக்கூடிய ஒரு பர்சன் இவங்க ஒரு அவுட் ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்டாக தான் ஸ்கூல் டைமில் ஜெயலலிதா இருந்திருக்காங்க இன்ஃபேக்ட் அவங்களுடைய அம்மா ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் மூவியில் அப்படிங்கிறதுனால நிறைய மாக் பண்ணுவாங்களாம் ஸ்கூலெல்லாம் சப்கான்ஷியஸி ரிஜிஸ்டரான ஆன ஒரு விஷயம் தான் இத்தனை பேர் மாக் பண்ணும்போது நம்ம இவங்க முன்னாடி நம்ம கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து காட்டணும் நம்மளை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது அதனால் அவங்க என்ன விஷயம் செஞ்சாலும் அதில் எப்பவுமே பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க எல்லா காம்படிஷன்ஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ப்ரைஸஸும் வாங்குவாங்களாம் ஆனால் இவங்களுக்கான படிப்புக்கான டைம் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக இருந்திருக்கு இன்ஃபேக்ட் அவங்களுடைய ரொட்டின் அப்படிங்கிறது அஞ்சு வயசுலேருந்து பதினாறு வயசு வரைக்கும் காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா மியூசிக் கிளாஸ் ஒன் ஹவர் நடக்கும் கர்நாடகா சங்கீதம் அதுக்கு அடுத்தது ஸ்கூல் அண்ட் ஸ்கூல் முடித்து வந்த உடனே இரண்டு மணி நேரம் டான்ஸ் கிளாஸ் நடக்கும் ஒரு மணி நேரம் பரதநாட்டியம் அண்ட் இன்னும் ஒரு மணி நேரம் கத்தக் மணிப்பூரி குச்சிப்புடி மோகினி இப்படி பல நடனங்கள் அதுக்கப்புறமா ஹோம்ஒர்க் சாப்பிட்டுட்டு திரும்ப தூங்க வேண்டியது இருக்கும் அண்ட் காலையில் எழுந்திரிச்சா இந்த ரொட்டின் திரும்பவும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றது தான் ஸோ படிப்புக்கான நேரம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகவே இருந்தாலும் கூட கிளாஸில் ரொம்ப அட்டென்டிவாகவும் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாகவும் இருக்கிறதுனால அவங்களுடைய நோட்ஸை ஒன்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டாலே போதும் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துருவாங்களாம் ஸோ படிப்பில் ரொம்ப சுட்டியாக இருக்கவே பதினாறு வயசு இருக்கும்போது அவங்க எக்ஸாம் எழுதி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுனால ஸ்காலர்ஷிப் கிடைக்கிது அந்த ஸ்காலர்ஷிப்கான கார்டு கொண்டு வந்து வீட்டில் கொடுக்கும்போது தான் இல்லை நீ இதுக்கு மேலே படிக்க போகிறது கிடையாது நீ நடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணு நாள் போராட்டம் நடக்குது வீட்டில் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அண்ட் இவங்களுடைய அம்மா ஜெயலலிதா அவங்கக்கிட்ட இல்லை இப்போ எனக்கு நிறைய மூவி ஆஃபர்ஸ்லாம் வர்றது கிடையாது நம்மக்கிட்ட காசு இல்லை அப்படின்னு வீட்டினுடைய சுச்சுவேஷனை புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ அந்த டைமில் அவங்களுடைய அம்மாவை புரிஞ்சுக்கிட்டு அண்ட் வீட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் நடிக்கவும் வராங்க ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் ஸ்ரீ ஷைல மகாத்மே அப்படிங்கிற ஒரு கன்னடா ஃபிலிமில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க நாலு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல வந்து வெண்ணிற ஆடை அப்படிங்கிற படத்துல தான் ஜெயலலிதா அவர்கள் தமிழில் டெபியூ பண்ணுறாங்க அந்த படத்திலேயே அவங்களோட நடிப்பு பெருசா பேசப்படுச்சு அண்ட் ரெண்டாவது அவங்க பண்ண தமிழ் படமே மக்கள் திலகம் டாக்டர் அவங்களோட ஆயிரத்தில் ஒருவன் பண்றாங்க அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட சேர்ந்து டூப்பர் ஹிட்டும் ஆகுது அண்ட் ஜெயலலிதா அவர்கள் படங்கள் பண்ணிட்டு இருக்கும் போது கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆறு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுவாங்களாம் ரெஸ்ட் ஒன்று சுத்தமா கிடையவே கிடையாது ட்ரெயின்ல டிராவல் பண்றோம் ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு அப்படின்னு சொன்னா கூட டான்ஸ் கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு பார்க்கறதுக்காக டான்ஸ் டீச்சர்ஸ் ட்ரெயினில் வந்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் என்னுடைய ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரே ஒரு வழியில் மட்டும்தான் இருக்க முடியும் நான் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நான் ஏரோப்ளைனில் போகும்போது மட்டும்தான் அதுக்காகவே நம்ம வந்து ஏர்வேஸில் ட்ராவல் பண்ணக்கூடாதா அப்படின்னு வேண்டிய நாட்கள்லாம் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா அவங்க ஒரு பிஸியான ஆக்ட்ரஸாகவே சவுத் இந்தியாவில் இருந்திருக்காங்க ஒரு வருஷத்தில் பதினேழு படங்கள் மெயின் லீட் அதாவது கதாநாயகியாக மட்டுமே பண்ணிகிட்டு இருப்பாங்களாம் ஸோ சுற்றி சுற்றி ஃபிலிம்ஸ் அப்படின்னு போயிட்டுருக்கும்போது ஜெயலலிதா அவங்களுக்கு இருபத்தி மூணு வயசாகுது அவங்களுடைய அம்மாவாக அவங்க எடுக்கிறாங்க கண்ணை கட்டி காட்டில் விட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல எக்ஸாக்ட்லி அந்த சுச்சுவேஷனில் தான் ஜெயலலிதா அவங்களும் அப்பறந்திருக்காங்க தன்னோடய ப்ரொடியூசர்ஸ் கிட்ட ஒரு படத்துக்கு எவ்வளோ காசு வாங்குவாங்க தன்னோட வீடு எப்படி மெயின்டைன் பண்ணணும் தன்னோட சர்வன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களுக்குலாம் என்ன சேலரி இப்படின்னு எந்த ஒரு விஷயமுமே ஜெயலலிதா அவங்களுக்கு தெரியாது ஏன்னா எல்லாமே கம்ப்ளீட்லி வந்து ஹேண்டில் பண்ணது அவங்களுடைய அம்மா தான் பட் தென் அதையும் ஓவர் கம் பண்ணி அடுத்தடுத்து படங்கள்லாம் நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க அண்ட் ஒன்று ஒன்றா ஜெயலலிதா அவங்க கற்றுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய அம்மாவுடைய இடத்தை அடுத்து ரீப்ளேஸ் பண்ணுறது ஜெயலலிதா அவங்களுடைய வாழ்க்கையில் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் தான் ஒரு ஃப்ரெண்டாக ஒரு ஃபிலோசபராக ஒரு அம்மாவா ஒரு அப்பாவா நிறைய இடங்களில் ஜெயலலிதா அவங்கள கைட் பண்ணதும் அவர் தான் ஈவன் எந்தெந்த படங்கள்லாம் நீ சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி படங்களை நடி அப்படின்னு நிறைய இடங்களில் சொல்லுவாராம் ஜெயலலிதா அவர்கள் நடிப்பு அப்படிங்கிறத தாண்டி வார மாத இதழ்களில் கட்டுரைகள் சிறுகதைகள் நாவல் இந்த மாதிரி நிறைய எழுதியிருக்காங்களாம் எண்ணங்கள் சில அப்படிங்கிற ஒரு தொடர் கட்டுரையும் எழுதியிருக்காங்க காவேரி தந்த கலைச்செல்வி அப்படின்ற ஒரு நாட்டிய நாடகத்தை ப்ரொடியூஸ் பண்ணி அதில் டான்ஸ் ஆடியும் இருக்காங்க ஜெயலலிதா அது மட்டும் இல்லாமல் பட்டிக்கடை பட்டணமா அப்படிங்கிற படத்தில் கேட்டுக்கொடி உரிமை மேலம் அப்படிங்கிற அந்த சாங்கில் வரக்கூடிய இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாமே ஜெயலலிதா அவங்களே எழுதியதை பாடியும் இருக்காங்க அண்ட் அதே மாதிரி சூரியகாந்தி அப்படிங்கிற படத்தில் நான் என்றால் அவளும் நானும் இதில் வரக்கூடிய இங்கிலீஷ் லிரிக்ஸ் எல்லாமே கூட எழுதி பாடி இருக்கதும் ஜெயலலிதா அவர்கள் தான் அடுத்ததா விஜய் ஜெயலலிதா அவங்களுடைய பாலிட்டிக்ஸ் என்ட்ரி நைன்டீன் எயிட்டி டூவில் ஏஐஏடிஎம்கே பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்காக டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ஜெயலலிதா அவங்கள இன்வைட் பண்ணுறாங்க ஸோ தன்னுடைய வெல் விஷர் இன்வைட் பண்ணும்போது நம்மளால மறுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு காரணமாக கூட இருக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அடிப்படை உறுப்பினராக ஏஐடிஎம்கே ஜாயின் பண்றாங்க அதுக்கப்புறமா நாட்கள் போக சத்துணவு திட்டத்துடைய உயர்மட்ட குழு உறுப்பினராக ஜெயலலிதாக்கு பொறுப்பு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அஇஅதிமுகவுடைய கொள்கை பரப்பு செயலாளராகவும் பொறுப்பேற்கிறாங்க

சப்போர்ட் பண்ணி எழுபது எம்எல்ஏக்களும் ஜானகி ராமச்சந்திரன் அவங்கள சப்போர்ட் பண்ணி தொண்ணூத்தி ஏழு எம்எல்ஏக்களும் இருக்காங்க சோ அடுத்த சீஃப் மினிஸ்டரா மிசஸ் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் தான் சில நாட்கள் இருந்திருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன்லாம் எல்லாம் போட்டு அந்த அந்த இடத்துல ரொம்ப பயங்கர வயலன்ஸ் எல்லாம் இருந்ததுனால சில நாட்கள் பிரசிடென்ட் ரூலும் வந்திருந்துச்சு ராஜீவ்காந்தி அவங்களுடைய தலைமையில் நைன்டீன் எயிட்டி நைனில் தேர்தல் நடக்குது ஜெயலலிதா அவங்களுடைய கட்சிக்கு சேவல் சின்னமும் ஜானகி ராமச்சந்திரன் அவங்களுடைய கட்சிக்கு இரட்டை புறா சின்னமும் கொடுக்குறாங்க அண்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டைமில் அஇஅதிமுக தோல்வி அடைஞ்சி திமுக வெற்றி பெறுது இந்த தோல்விக்கு அப்புறமா மிஸ் ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் நான் பப்ளிக் லைஃப்லேருந்து விலகிக்கிறேன் நீங்களே இரட்டையிலேயே சின்னமாக வச்சுக்கோங்க அஇஅதிமுக ஒன்றாவே இருக்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா ஏஏஏடிஎம்கே ஜென்ரல் ஜெனரல் செக்ரட்டரியாக ஜெயலலிதா அவங்க பொறுப்பேற்கிறாங்க நைன்டீன் நைன் மார்ச் மாதம் திரு மு கருணாநிதி அவர்கள் அன்றைய முதலமைச்சர் பட்ஜெட் ஸ்பீச் படிக்க ஸ்டார்ட் பண்ணும் போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வருது அந்த இடத்துல வயலன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாகுது அசம்பிளி ஃபுளோர்லேயே செல் விஜய் ஜெயலலிதா அவங்க மேலே காலணிகளை எரியறது ஹெவி புக்ஸ் ஆகட்டும் இல்லை புக் பண்டில்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தூக்கி போடுறது இன் ஃபேக்ட் அந்த இடத்துல ஷி வாஸ் ஃபிசிக்கலி அசால்டட் அப்படின்னே சொல்லலாம் ஒரு பிராஸ் பெல் அவங்களோட தலை மேலே அடிக்க வேண்டியதுன்னு நிறைய பேர் தடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அன்னைக்கு அவங்களுக்குள்ள அவங்க எடுத்துக்கிட்ட ஒரே ஒரு முடிவு இனி இந்த அசம்பிளி ஃப்ளோரில் திரு மு கருணாநிதி அவர்கள் சீஃப் மினிஸ்டராக இருக்கிற வரைக்கும் அவங்க வரவே மாட்டாங்க ஆனால் அவங்க இன்னைக்கு இந்த அசம்பி ஃப்ளோருக்குள்ளே என்டர் ஆகுறாங்களோ அன்னைக்கு அவங்க தான் சீஃப் மினிஸ்டராக இருப்பாங்க அப்படிங்கிற ஒண்ணு அண்ட் அந்த விஷயம் அவங்க ஃபுல்ஃபில்லும் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் அடுத்து வந்த எலெக்ஷன்ல அஇஅதிமுக காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் முப்பத்தி எட்டு தொகுதிகள் ஜெயிச்சு பிரம்மாண்ட வெற்றியை அடைஞ்சாங்க அவங்களுடைய சின்ன வயசுல இருந்து அவங்க முதலமைச்சர் ஆன வரைக்கும் ஆனதுக்கு அப்புறமும் அவங்க சந்திச்ச பல சம்பவங்கள் இந்த மாதிரி தான் அவங்களுக்கு ரொம்ப டஃப்பான ஒரு பர்சனாலிட்டியாகவே மாற்றிருக்குன்னு சொல்லலாம் நிறைய போராட்டங்கள் அவங்களோட வாழ்க்கையில் அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அகடமிஷியனாகவோ இல்லை ஒரு லாயரோ ஆகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆசை என்னோடய லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சினிமா ஆனால் என்னுடைய அம்மா சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன் அண்ட் பாலிடிக்ஸ்குள்ளே என்டர் ஆகுறது அப்படிங்கிறதும் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தான் ஆனால் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக நான் என்டர் ஆனேன் ஆனால் நான் ஒரு விஷயத்தை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஆனால் என்றைக்குமே அதை பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அண்ட் தட்ஸ் ஒய் ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் இத்தனை வருஷ வாழ்க்கை அண்ட் அவங்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது ஒரு சகாப்தம் அப்படின்னே சொல்லலாம் அவங்க ஏங்கின ஒரு விஷயம் அப்படிங்கிறது அன்கண்டிஷ்னல் லவ் தான் அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படிங்கிறது ஒரு ஃபேண்டசி ஒரு நாவல் ஒரு புக் ஒரு சினிமாவில் வரக்கூடிய ஒரு விஷயமாகவே இருந்துருக்கு டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் அன்னைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க அண்ட் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டிசம்பர் ஃபைவ் நைட் லெவன் தேர்ட்டிக்கு நம்ம எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு நியூஸ் தி லெஜெண்ட் டாக்டர் ஜே ஜெயலலிதா இஸ் மோர் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு நேஷனல் லீடர் இந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டியை நம்ம திரும்பவும் வாழ்க்கையில் சந்திக்க முடியுமா இல்லை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டால் டெஃபினெட்லி நோ தான் சொல்லணும் தி அயன் லேடி ஆஃப் தமிழ்நாடு அயன் லேடி ஆஃப் இந்தியா அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களை ஸோ உங்களுக்கு ஜெயலலிதா அவங்கள பற்றின ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் எவ்வளோ இன்ஸ்பயர் ஆகியிருக்கீங்க இந்த அயன் லேடியை பார்த்து அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுக்குலாம் எவ்வளவு பிடிக்கும் இவங்களை அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டார் ஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்